ஹலால்னா என்னது, எல்லா ஹோட்டலையும் டாப்ல ஹலால்னு எழுதிருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஹலாலான இறைச்சி மட்டும்தான் முஸ்லீம்கள் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களோட சட்டத்திட்டங்கள்ல எழுதியிருக்கு. இல்லைனா அதை ஹராம்னு சொல்றாங்க. ஹராம்னா என்னதுன்னா முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது, இல்லைனா முஸ்லீம்கள் சட்டத்தால தவிர்க்கப்பட்டதுதான் ஹராம்னு சொல்றாங்க. முதல்ல இறந்து போன எந்த இறைச்சியும் எந்த உயிரினங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட சட்டத்திட்டங்கள் எழுதியிருக்கு. சப்போஸ் அப்படி சாப்பிட்டா அது ஹராம்னு சொல்றாங்க. சரி, எப்படி நம்ம ஒரு சிக்கன் இல்லைனா எந்த உயிரினங்களா இருந்தாலும் எப்படி ஹலாலா கட் பண்ணணும்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு சிக்கனை வெட்ட போறோம்னா முதல்ல அந்த சிக்கனுக்கு 3 தடவை தண்ணீர் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த கோழியை மெக்கா பக்கம் தலையை திருப்பின மாதிரி கட் பண்ணணுமா. மெக்கா அவங்க கிபிலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணுமா. இப்படி சொன்னாதான் அதை ஹலால்னே சொல்றாங்க. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னா என்னதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லானா அதுக்கு அல்லாவின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லி மீனிங்கா. அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லி அதோட மீனிங்னு சொல்லப்படுது. வெட்டும் போது அந்த கோழியோட கழுத்துல இருக்க ஒரு நரம்பு வெட்டப்படணுமா. அந்த நரம்பு வந்து மூளையோட கனெக்ட் ஆயிருக்குமா. அந்த நரம்பை கட் பண்றதுனால அந்த கோழிக்கோ இல்லை எந்த உயிரினங்களா இருந்தாலும் அதோட வலி அதுக்கு தெரியாதான். 2 இல்லைனா 3 நிமிஷத்துலயே அதோட பிளட் அதோட ரத்தம் எல்லாமே வெளியே வந்துருமா. இதுக்கப்புறமா நார்மலா எல்லாருமே செய்யற மாதிரி அந்த கோழியை கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மிடில இருக்க ப்ராசஸ் தான் ஹலால்னு சொல்லப்படுது. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ரீசன்ல சொல்லப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு ரிசர்ச் ஹலால் பத்தி பண்ணும்போது அந்த கோழியோட இல்லைனா அந்த அனிமலோட கழுத்து நரம்பு கட் பண்ணும் போது அதோட ரத்தம் எல்லாமே வெளியே போகும்போது அதோட சேர்ந்து அதோட கெட்ட பாக்டீரியாஸும் வெளியே போயிடும்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, எந்தெந்த உயிரினங்களும் அவங்க சாப்பிடலாம், எந்தெந்த உயிரினங்களும் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். எந்தெந்த உயிரினங்களை அவங்க சாப்பிடுறது ஹலால்? எருமை, ஒட்டகம், கோழி, பசு, வாத்து, மீன், முயல், இது எல்லாமே அவங்க சாப்பிடலாம். இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான். எந்தெந்த உயிரினங்க அவங்க சாப்பிட்றது ஹராம்னு சொல்கிறாங்கன்னா மீன். மீன் ஹலால்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்து போய் தண்ணியில் மிதந்துட்டு இருக்க மீன் அவங்க சாப்பிட்றது ஹராம்னு சொல்கிறாங்க. அப்புறமா குதிரை, பன்னி, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸாக ஹராம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலால்னா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.